हाई वेलकम टू मित्रा मैशनल 11th स्टैंडर्ड यूनिट 1 பார்த்துட்டு இருக்கோம் XS 1.2 ல 8th சம் A equal to A, B, C என்க A இன் மீதான மிகச்சிறிய செவ்வெண்முனுடைய சமான தொடர்பு என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க A இன் மீதான மிகப்பெரிய செவ்வெண்முனுடைய சமான தொடர்பு என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க சோ மிகப்பெரிய மிகச்சிறிய அப்படிங்கறத கேக்குறாங்க சோ அதை நாம கண்டுபிடிக்க போறோம் தட் A equal to A, B, C அப்படினு சொல்லிட்டு குடுறாங்க வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆஃப் ஸ்மாலஸ்ட் cardinality of A what is the equivalent relation of largest cardinality of A அப்படி சொல்றாங்க சரி solution செட் எடுத்துக்கோ செட் A A B C elements மூணே மூணு elements வந்துறாங்க அதல இருந்து நான் ஒரு செட் கிரியேட் பண்றேன் R A, A B, B C, C அப்படி ஒரு செட் கிரியேட் பண்றேன் அப்ப இந்த செட்ல பார்க்கல சோ A, A B, B C, C வந்துச்சுனா அது தச்சுட்டு இருக்கும் நமக்கு தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் இருக்கு அடுத்து A, A, so, A. நம்ம இப்படி பார்க்கணும் அப்போ A டு A அடுத்தது இந்த A டு இந்த A அதே போல் B டு B C டு C ஸோ எல்லாமே கிடைக்குது ஸோ அதனால் சமச்சூரும் இருக்குது ஸோ ஆர் இஸ் ஆல்சோ என்னது சிமெட்ரி நெக்ஸ்ட்டு இதே எலமெண்ட்ஸ் A டு A அடுத்து இந்த A டு A ஸோ அப்போ இந்த A டு A ஸோ ஆக மொத்தம் A டு A ஸோ எல்லாமே இருக்குது அதுவும் என்னது கடப்பும் இருக்குது ஸோ ஆர் இஸ் ஆல்சோ என்னது ட்ரான்சிட்டிவ் ஸோ எல்லாமே இருக்கிறதால இந்த செட் எடுத்துக்கிட்டோம்னா தச்சுட்டு வரும் சமைச்சிட் வரும் கடப்பு வரும் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் எல்லாமே இருக்குது தேர்ஃபார் இட் இஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லலாம் இது ஒரு சமான தொடர்புன்னு சொல்லலாம் ஸோ என் ஆஃப் ஆர் கார்னாலிட்டி ஸோ என் ஆஃப் ஆர்ன்றது என்ன நான் எத்தனை எலமெண்ட்ஸ்னு பார்க்குறோம் 1, 2, 3 ஸோ மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறோம் அடுத்து இந்த செட் எடுத்துக்கிறோம் இந்த செட்டு ஏபிசி இருக்குது ஸோ அந்த ஏபிசி 3 எலமெண்ட்ஸ் இருக்குல்லையா அந்த 3 எலமெண்ட்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதுறேன் ஸோ ஃபுல் ரிலேஷன்ஷிப் A, A, B, C அடுத்து B, A, B, C அடுத்து C, A, C, B, C ஸோ நம்ம எழுதிட்டோம் இப்போ இதில் பார்க்குறோம் ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கிறதால எல்லாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா செக் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே செக் பண்ணி ஆகணும் அப்போ AA, BB, CC இருக்குது இப்போ தச்சுட்டுனா என்ன வரணும் ஸோ அந்த எலமெண்ட் அப்படியே வரணும் AA, BB, CC வரணும் எல்லாமே இருக்குது அப்போ ஆர் ஆனது தச்சுட்டு ஸோ எப்படி இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதால இது என்ன தச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் வென் AA, BB, CC அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அப்போ பிளாங்க் ஸ்டார்ன்றதால ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறோம் அடுத்தது ஆர் இஸ் சிமெட்ரிக் ஆர் ஆனது சமச்சீர் அதுதான் சொல்ல போகிறோம் இப்போ பாருங்கள் AB, BA அடுத்தது BC, CA அடுத்து CA, AC அப்போ AB, BA ரெண்டுமே இருக்குது அப்போ ஏ ரிலேட்டட் பி ரிலேட்டட் ஏ இருக்குது பி ரிலேட்டட் டு சி ரிலேட்டட் பி இருக்குது சி ரிலேட்டட் டு ஏ ரிலேட்டட் டு சி இருக்குது பிளாங்க் ஸ்டார் எல்லாமே ஆரில் இருக்குது ஸோ அப்போ தேர்ஃபோர் ஆர் ஆனது என்னது சமச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் ஆர் இஸ் சிமெட்ரிக் எப்போ வென் AB, BA, BC, CA, AC பிளாங்க் ஸ்டார் எல்லாமே ஆரில் இருக்கிறதால ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சரி ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ஆர் ஆனது கடப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோம் AB, BC இந்த சிம்பிளஸ் AC பிளாங்க்ஸ் டு ஆர்னு வருது ஸோ அப்போ இந்த கண்டிஷனை அந்த செட்டில் வரதால ஆரில் வரதால ஸோ ஆர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் கடப்பு அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அந்த இடத்துல நமக்கு தச்சுட்டு வருது சமைச்சிட்டு வருது கடப்பு வரதால ஆர் ஒரு சமான தொடர்பாகும் என்ன ஃபார் ஈக்குவல் டு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அந்த செட்டில் பார்த்தோம்னா 9 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்போ 9 அப்படின்னு போடுறோம் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ் AB, BC இம்ப்ளஸ் AC பிளாங்க்ஸ் டு ஆர்னு வருது ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்ம ப்ரூவ் ஆகிறதால ஆர் இஸ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் தேர் ஃபார் ஆர் இஸ் அண்ட் ஈக்குவலன் ரிலேஷன் பிகாஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் ஆல்சோ ட்ரான்சிட்டிவ் என்ன ஃபார் ஈக்குவல் டு 9